அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு இருக்குது. அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஈக்வாலிட்டி இருக்குது, ரைட் டு ஃப்ரீடம் இருக்குது, அப்புறம் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், அவங்கவுங்களோட பண்பாடு படிப்பு அதெல்லாம் அவங்கவுங்களோட உரிமை. அப்புறம் வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், அதாவது என்னென்ன வந்து தீர்வு இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும், தகவல் அறியும் சட்டம் அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஈக்குவாலிட்டி, எல்லோரும் சமம், ஃப்ரீடம், எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிட்டிசனாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மதிக்கணும், அதே மாதிரி நாட்டோட சட்டத்திட்டத்தெல்லாம் மதிக்கணும், அதை தான் வந்து ஒபே த லாஸ் ஆஃப் த கண்ட்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகையும் நேஷ்னல் ஆந்தமையும் மதிக்கணும், தேசிய கொடியையும் தேசிய பாடல் அப்படி அதையே மதிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்மளோட கண்ட்ரி, அது அதை வந்து மதிக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நேஷ்னல் க்ரைசிஸ், அதாவது ஏதோ வந்து நாடு சார்ந்த பிரச்சனைலாம் வரும்போது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட என்விரான்மெண்ட், சுற்றுப்புறத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ப்ரிசர்வ் பண்ணும், ரெண்டுத்தையுமே பண்ணணும். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எப்பயும் டேமேஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எல்லா சிட்டிசன்ஸும் வந்து ஈக்குவல் தான். அதே மாதிரி அகிம்சை வழியை தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னா, ஸ்டேட் பாலிசிக்குன்னு ஒரு சில விதிச்சு வச்சுருக்காங்க. அதாவது 6 to 14 வரைக்கும் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ எஜுகேஷனு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த புவர் செக்ஷன்ஸ், அதாவது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்களும் படிக்கணும், அதே மாதிரி அவங்களோட பொருளாதாரமும் படிப்பு எல்லாமே உயரணுன்றதுக்காக நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக நாட்டோட பாலிசி இருக்குது. அதே மாதிரி சைல்ட் லேபர், அதாவது குழந்தை தொழிலாளர் வந்து ஒழிக்கணும். அதே மாதிரி ஈக்குவல் ஸ்டேட்டஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஒரு சில ரைட்ஸ் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் தான் வந்து ரெஸ்பான்சிபிள், எதுக்குன்னா ஒரு பீப்புளோட ரைட்டை வந்து அவங்களோட உரிமையை வந்து பாதுகாக்கணும். அதை தாண்டி வந்து கவர்மெண்ட் வந்து தான் சட்டத்தை வந்து இயக்கிறதும் இது தான். அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து பார்க்கணுன்ற, பீப்புள் ஃபாலோ பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் கவர்மெண்ட் வந்து பவர்ஃபுல் கிடையாது, ஏன்னா வந்து பவர், அதாவது வந்து அதுக்கான பவர் வந்து அந்த சட்டத்திட்டத்தை மதிக்கலாங்களான்னு பார்க்குறது. அதே மாதிரி சேம் டைம் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த சட்டத்தையும் ஏற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்கவுங்களோட சிட்டிசனுக்கான பேசிக் ரைட்ஸ் வந்து எடுத்துட முடியாது. கவர்மெண்ட் அப்படின்னும் போது என்னென்னா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அதுவுமே பேசிக் ரூல்ஸ் தான் வந்து, அதெல்லாம் வச்சு தான் வந்து சட்டமாக மாற்ற முடியும். ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் பிரின்சிபல்ஸ்லாம் வந்து கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது டாக்குமெண்ட் ஃபார்மில், அதை தான் வந்து கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அப்போ வந்து பார்த்தீங்க, அதில் வந்து லாங்கஸ்ட் ரிட்டன், நம்ம உலகத்திலே வந்து ரொம்ப பெரிய சட்ட அரசியல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா. அது அதில் ஒருத்தர் தான் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி அடாப்ட் பண்ணாங்க, எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 26 November 1949. அது வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு நடைமுறை கொண்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 26 January 1950. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னும் போது என்னன்னா, சுப்ரீம் லா ஆஃப் அவர் கண்ட்ரி, அதுதான் வந்து முக்கியமான லா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஏன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த பவர்லாம் வந்து சட்டத்திட்டத்தை இயக்கிறதுக்கு, அதே மாதிரி பீப்புள் வந்து மதிக்கிறாங்களா இல்லைன்றது, அதே மாதிரி அதோட பவர்லாம் வந்து என்னென்னா என்னென்ன எப்படி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்றது சொல்லுது. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணால் பவர்ஃபுல்லாக மாற்ற முடியும் அப்படின்னா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியாம்பிள் இருக்குது, ஜஸ்டிஸ், அதாவது நீதி எல்லாருக்கும், சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல், லிபர்ட்டி அப்படின்றது வந்து தாட், நம்மளோட எண்ணம் எக்ஸ்ப்ரெஷன், நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட வழிபாடு, இதெல்லாமும் லிபர்ட்டி இருக்குது. அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஈக்குவல். அதே மாதிரி ஃப்ராட்டர்னிட்டி, என்னென்னா எல்லாரோடைய தனி மனிதனோட தன்மானம் அப்படின்றது வந்து அதை மதிக்கப்படணும். அதே மாதிரி யூனிட் அண்ட் இன்டெகிரிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூட் அசம்பிளி, எப்படி பார்த்தீங்கன்னா 26, அதெல்லாம் வந்து இதெல்லாம்
முகப்புரையில் கொண்டு கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அதில் ப்ரியாம்பிள் தான் முகப்பொறை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னும் போது ஒரு சில ரைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி சம் டியூட்டிஸ் கடமைகளும் இருக்குது. இந்த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் தான் நமக்கு வழிவகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்காம ஒரு சில சலுகைகள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம இந்திய சிட்டிசன்ஸ், அதாவது இந்திய குடிமகன்களுக்கு கொடுத்துருக்காங்க, சிட்டிசனுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் அந்த ரைட்ஸ்லாம் வந்து நெசசரி. எதுக்கு அப்படின்னா பீப்புளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பெட்டர் சிட்டிசன்ஸாக மாற்றுறதுக்கு. யாராக வந்து அவங்களோட ரைட்ஸை உரிமையை பறிச்சிட்டாலும் அவங்க கோர்ட்டுக்கு போக முடியும். கவர்மெண்ட்டும் வந்து அதை வந்து மனசில் வச்சுட்டு தான் அந்த சிட்டிசன்ஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் சட்டத்தை அமைக்க முடியும். அதே மாதிரி ஒரு சிலலாம் வந்து இருக்குது, ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்னும் போது எல்லாரும் சமம், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து கேரண்டி பண்ணும் எல்லா குடிமக்களும் கரெக்டாக தான் நடத்துகிறாங்களா, ஈக்குவலாக நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் டு ஃப்ரீடம், எதுக்கு ஃப்ரீடம், ஃப்ரீ டு ஸ்பீக், அதே மாதிரி அவங்களோட கருத்துக்களை சொல்ல முடியும். அதே மாதிரி எங்கே வேணாலும் வாழ முடியும், எந்த கண்ட்ரியில் எங்கே வேணாலும் போய் வாழ முடியும், ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களோட ப்ரொஃபஷனை வந்து அவங்களோட தொழிலை வந்து எங்கே வேணாலும் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நம்ம வந்து ஒருத்தரை வந்து உயரவும் தாழவும் நடத்தக்கூடாது, நடத்தவும் முடியாது. அதே மாதிரி சப்போஸ் அந்த மாதிரிலாம் வந்து வந்துட்டேன்னா ஒருத்தருக்காக வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. 14 வயசு கீழே இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து வேலையை அமர்த்தவே கூடாது. ஃபேக்ட்ரிஸ் மைன்ஸ் ஒர்க்ஸ் இதெல்லாம் இல்லை எங்கேயுமே இது பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் லேபர், அதாவது வீட்டு வேலை எதுலேயுமே ஒர்க் பண்ணக்கூடாது. 14 வயசு கீழே இருக்கும் குழந்தை தொழிலாளர்கள் வந்து அடியோடு அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், நம்ம எந்த மதத்தை வேணுமோ பின்பற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து அவங்க எங்கே வேணாலும் அவங்களோட மதத்தோட இது வந்து அடையாளம் வந்து படுத்திக்கலாம். அவங்களுக்கு என்ன மதம் பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கல்ச்சுரல் அவங்களோட பண்பாடு, இந்தியா வந்து லார்ஜ் கண்ட்ரி, அங்கே வந்து லாங்குவேஜ் கல்ச்சர் எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் எல்லாமே மாறினே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அவங்களோட பண்பாடெல்லாம் பாதுகாக்கணும், அது அவங்களோட உரிமை, அதை ஃபாலோ பண்ணுறதும் எல்லாமே அவங்கவுங்களோட ஓன் டிசிஷன் தான். அவங்களோட ஓன் ஸ்கூல் காலேஜ் எங்கே வேணாலும் திறந்துக்கலாம், படிக்கலாம், படிக்க என்ன சொல்கிறது கற்றுக் கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ண முடியும். கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ் அப்படின்னும் போது என்ன, நியாயம் வேணும், நம்மளோட உரிமையெல்லாம் எடுக்கிறாங்க பறிக்கிறாங்க அப்படின்னும் போது போய் கேஸ் போட்டு நம்ம வந்து எங்களோட உரிமையெல்லாம் பறிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு போய் கோர்ட்டில் கேஸ் போட முடியும். அதே மாதிரி அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னும் போது என்னென்னா நம்மளோட சட்டத்திட்டத்தெல்லாம் மதிக்கணும், நேஷனல் ஃப்ளாக் நேஷனல் ஆந்தம் மதிக்கணும், எல்லா சிட்டிசன்ஸும் ஈக்குவலாக நடத்தணும், நான் வயலன்ஸ் தான் நான் இது பண்ணுவோம், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எப்படி டேமேஜ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ரைட்ஸ் இருக்குது இல்லைன்றதுக்காக நம்மளோட கடமை வந்து சரியாக செய்யணும், இல்லை அப்படின்னா முரண்பாடு தான் வரும், சேஸ் அண்ட் டிஸார்டர் வந்து கண்டிப்பாக நாட்டோட வந்து அமைதியெல்லாம் பாதுகாக்கப்படாது. அப்போ நம்ம தான் ஒழுங்காக இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னும் போதுன்னா ஒரு சோஷியல் ஆர்டர், எதுக்குன்னா பீப்புள் வந்து நல்லா இருக்காங்களான்றது பார்க்கணும். அதே மாதிரி ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். சிட்டிசன்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது எப்போ அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம போய் கோர்ட்டுக்கு போய் கேட்க முடியாது. அதே மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு எப்படின்னா சட்டத்தை எப்படி ஏற்றுறதும் பாலிசிஸ் எல்லாம் எப்படி மாற்றணும், அந்த லாவை வந்து எப்படி சட்டத்தை வந்து நடைமுறை கொண்டு வரணும், மசோதா சட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது அதுக்குன்னு ஒரு இது வச்சுருக்காங்க, ரூல் வச்சுருக்காங்க. அப்போ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ.